மை ஃப்ரெண்ட்ஸ், மை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிறது பறையன் ஆணையினி. இது வந்து அரிச்சந்திர புராணத்தில் வரக்கூடிய ஒரு வார்த்தை. என்னங்க இது அரிச்சந்திர புராணத்தில் இப்படி ஒரு ஜாதி பேரை சொல்லி சொல்லப்படுது? இதோடைய உண்மைத்தன்மை என்ன? உண்மையிலேயே ஜாதி பேரை சொல்லி அன்றைக்கு அவமானப்படுத்தியிருக்காங்களா அப்படின்ற பல கேள்விகள் மனதில் ஏற்படுது. அதுக்கு உண்டான விடை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அப்படி எந்த ஜாதி பேரையும் சொல்லலை, அதை நல்லா புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வார்த்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னங்க இது ஜாதி பேர் தினங்க அப்படின்னா, பறை அப்படின்னாக்க மிகம் பரம் அப்படிம்பாங்க. பரம்னாக்க இறப்புக்கு பிறகு. அதனால தான் கடவுளை கூட பரந்தாமன் அப்படின்னு சொல்லுவாங்க. பரத்தில் இருப்பான், அதாவது உலகத்துக்கு அனண்டாக இருக்கிறவன், அதாவது பரந்தவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அதாவது இந்த பரம் அப்படின்னு ஒரு பறையன் அப்படின் போது பறை சாற்றுப்பவன் ஒரு அர்த்தமும் இருக்கு. இந்த சொல்கிறது இறந்துட்டார் அப்படின்றத பற்றி சொல்லுவாங்க. இவர் இந்த நேமில் இருக்கிறவர் இறந்துட்டார் 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 மூணு தடவை சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அப்படியே அதுக்கப்புறம் அவருடைய பேர் புகழ் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இதுக்கு பரம் இது இந்த மாதிரி பறையன் அப்படின் போது இவர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை கொஞ்சம் ஜாதி பேரை சொல்கிற மாதிரி தெரியுது. ஆதியிலும் பறையன் இல்லை, ஜாதியிலும் பறையன் இல்லை, பாதியில் பறையன் ஆணையனி அப்படின்ற இந்த வார்த்தை வருது. இதை பார்க்க கேட்கும்போது நமக்கு வேதனையாக இருக்குது. ஆதி அப்படின்னாக்கா ஸ்டார்டிங், நான் என்ன ஏதோ நான் சின்ன வயசுல என்ன இந்த ஜாதி நான் இந்த தொழில் செஞ்சிட்ருந்தேன் அப்படின்னும், இல்லை இந்த ஜாதியில் பிறந்ததால் அந்த தொழில் செஞ்சிட்ருக்கணும் அப்படி இல்லை, இது பாதியில் இந்த தொழிலை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின் போது, இந்த ஒருத்தன் தொழில் செய்கிறான் அப்படின்னாக்க அவனுடைய குலத்தொழில் செய்யணும், அப்படி குலத்தொழில் செய்யாதவனே பாவி அப்படின்னு சொல்லப்படுது. அப்படியே அந்த குலத்தொழில் செய்யாதவன் வேறு தொழிலில் ஈடுபட்டால் அவன் பாவி ஆகிடுவான். அதோடு இல்லாமல் இவனுடைய பிள்ளையையும் மனைவியையும் வேறத்தவன்ட்ட அடமானம் வச்சிருக்கிறான். அடமானம் வச்ச பொருள் தனக்கு சொந்தம் இல்லை நிற்காத வரை. இன்றைக்கி நீங்கள் ஒரு தங்கத்தை வாங்கி ஒரு ஷேடு கடையில் அடமானம் வச்சிங்கன்னா அதை மீட்கிற வரலாம், அந்த தங்கம் உங்களது இல்லை. புரியுதுங்களா? அதே தான் அது. அதுக்கு நான் உரிமை கொண்டு அடைகின்ற தகுதியும் இல்லாதவன். அப்படி நான் உரிமை கொண்டாடுற தகுதி என்னென்னா, அந்த குழந்தைக்கு நான் செய்யக்கூடிய இமச்சடங்கு செய்யக்கூடிய தகுதி கூட எனக்கு இருக்கா இல்லையானு தெரியல. புரியுதுங்களா? அப்படியே இமச்சடங்கு கூட செய்ய முடியாத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அப்பனுடைய வார்த்தைகள் அது. இந்த பறைக்கு இறந்தவனுக்கு நான் செய்யக்கூடிய இமச்சடங்குகள் கூட செய்ய முடியாத நிலையில் இருக்கிறேன். இந்த இதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு தெரியல. இதை பற்றி கொஞ்சம் ஆழமாக படிச்சிங்கன்னா தான் புரியும். ஆழ மேலோட்டமாக படிச்சிங்கன்னா இது ஜாதி பேராக தான் தெரியும். புரியுதுங்களா? இப்போ இந்த ஆதியிலும் பரமையில் ஜாதி அப்படின்னு அந்த அந்த குலத்தொழில் அந்த குலத்தொழில் செய்கிறவன் அவனும் ஒரு தொழில், அந்த தொழில் செய்கிறவன் உயர்ந்தவன், அவன் தொழில் அவன் செய்கிறவன் உயர்ந்தவன். அதனால் அந்த தொழில் நான் செய்யாததால் நான் பாவி ஆகிட்டேன், வேறு ஒரு தொழில் நான் செய்யறதால் அது பாவி. நான் அந்த தொழில் செய்யறதுனா நான் பாவி இல்லை, நல்லவன் உயர்ந்தவன். ஆக அந்த ஜாதி தொழிலும் இல்லை, ஆதியிலையும் நான் இல்லை, இந்த பாதியில் வந்ததால் செய்யக்கூடிய தகுதியும் எனக்கு இல்லை. அதனால தான் அவகிட்ட அதுக்கு உண்டான கூலி கேட்குறான். புரியுதுங்களா? ஒரு பிள்ளைக்கு அப்பங்காரன் கூலி கேட்குறான் போது முதல்ல நான் கூட சின்னடா, இப்போ ஒரு அப்பங்காரன் பிள்ளைங்க செத்ததுக்கு கூலி கேட்குறானேன்னு போது மனசு வேதனையாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் புரியுது, அவனுக்கு அந்த தகுதி இல்லாதவன், தகுதி இல்லாதவன்
அந்த தகுதிக்கு உண்டான கூலியை கேட்க வேண்டும். இதுதான் சட்டம். அன்றைக்கும் சரி, இன்றைக்கும் சரி, என்றைக்கும் சரி, இதுதான் உண்மையான சட்டம். அவன் செய்கிற தொழிலுக்கு உண்டான கூலி அவனுக்கு கிடைத்து ஆக வேண்டும். அப்படி அவன் தான் புள்ள செத்தாகணும், அதுக்கு கூலி கேட்கக்கூடிய ஒரு நிலையில், ஒரு அப்பனாக இருக்கக்கூடிய நேரத்தில், இது எந்த அளவுக்கு கொடுமை அப்படின்றது ஒரு நிதர்சனமான வாழ்க்கை. ஒரு வாழ்க்கையை வச்சு இந்த அளவுக்கு எழுதியிருக்கான போது பாராட்டமே தவிர, அவனை வந்து ஜாதி பேரை சொல்லிட்டான்னு சொல்லிட்டு கேஸ் போடுறது, சட்டத்தை அவமான பகிர்ந்து அந்த எழுதினவனை அசிங்கப்படுத்துறதுலாம் தயவு செஞ்சு விட்டுடுங்க. புரியுதுங்களா? தயவு செஞ்சு இனிமேல் வந்து இந்த பரம்ன்ற வார்த்தைக்கு அதை அர்த்தம் என்னன்றதை நீங்கள் முதல்ல தமிழகராதியை எடுத்து புரட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஜாதி பேர், மதம் பேர், மொழி பேர்லாம் சொல்கிறத எடுத்துட்டு முதல்ல நீங்கள் மனுஷன்ற பேரை உங்களுக்கு இருக்காதான் நான் முதல்ல பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. இது பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெளிப்பட்டு நடத்துங்க. தேங்க்யூ.